ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு புதுவை தமிழ்ச்சி சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான துவையல் தாங்க பார்க்க போகிறோம். அது செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு 8 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய், புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அண்ட் இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது தாங்க செய்ய தேவையானது. ஒரு பேனல் வச்சுக்கலாம் நம்ம ஸ்டவ்வில். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அது ஊற்றிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வச்சுருந்த பூண்டையும் இஞ்சியும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் வரமிளகாய், காய்ந்த மிளகாய் நம்ம எவ்வளோ வச்சுருந்தோமோ அதை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ லிமிட்டடாக செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒரு 2 பேருக்கு தான் செய்கிறேன், ஸோ அதனால் நான் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை வந்து வதக்கிக்கோங்க நல்லா. அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த இந்த கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். போடக்குள்ளே பார்த்து போடுங்க, ஏன்னா ஈரப்பதம் இருக்கும், ஸோ கொஞ்சம் தெளிக்கும் மேலே. ஸோ நல்லா அதை வந்து வறுத்துக்கோங்க, நல்லா வதக்குங்க. நல்லா சுண்டும், நல்லா காயற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த துவையில் வெறும் கருவேப்பிலை வச்சு கூட நீங்கள் செய்யலாம், அதுவும் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். அப்படியே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்கிட்ட இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் இருக்கிறதுனால நான் போட்டிருக்கேன், இல்லைனா நான் போடாமல் கருவேப்பிலை மட்டுமே போட்டு செய்வேன். அந்த துவையிலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் அப்படியும் செய்யலாம். இதெல்லாம் இல்லைன்னா கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்மளோட கொலஸ்ட்ராலை நல்லா வந்து மெயின்டைன் பண்ணும், நல்லா குறைக்கும். ஸோ நல்லாவே ஒரு பெனிஃபிட்டு, முடியும் நல்லா கருகருன்னு வளரும், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கும். நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த துவையில் நம்ம வாரம் ஒரு தடவை தாராளமும் செய்யலாம். இட்லி, தோசை, சுடு சாதத்துக்கு கூட நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையல். ஒயிட் ரைஸ்க்கு மட்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி வந்து ஊற வச்சுருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த தண்ணியும் வந்து ஊற்றி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஊற வச்சும் செய்யலாம், இல்லை நீங்கள் நார்மலாகவே புளியை கூட போட்டு செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கிக்கணும், நல்லா கொஞ்சம் பச்சைத்தன்மை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த துவையல் சாப்பிட்றதுனால சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் ஆகிடும். கல்லீரலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இந்த துவையல் சாப்பிட்றதுனால. ரத்த சோகையாக சில பேர்லாம் இருப்பாங்க, அந்த பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதெல்லாம் நல்லாவே க்யூர் ஆகிடும். ஸோ இதை நல்லா பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா இதுமாரி எடுத்து வச்சுக்க வேண்டியதாங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நீங்கள் அரைச்சிக்கோங்க. அண்ட் மறுபடியும் பேனல் வச்சு அதில் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து நார்மல் ஆயில் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருந்தது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து கலக்கிட்டே இருங்க, ஏன்னா ஒரு மாதிரி தெளிக்கும். ஸோ நல்லா கலக்கிட்டே இருங்க, நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஓரளவுக்கு சுண்டணும். நல்லா இதை பார்த்திங்கன்னா கலக்கிட்டே இருங்க. அண்ட் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி தன்மையாக இதேமாரி இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். ஸோ நம்ம நல்லா இதை டேஸ்ட்டாக ரசித்து ருசித்து சாப்பிடலாம். இட்லிக்கும் சாப்பிடலாம், தோசைக்கு வச்சு சாப்பிடலாம், சுடு சாதத்துக்கும் அழகாக சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இட்லி வந்து நல்லா அழகாக உங்களுக்கு உப்பி வரத்துக்கு நான் ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ.